தினம் ஒரு வாக்கு தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், கலாத்தியரின் புஸ்தகம் 5:25-26. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஹலலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மை புகழணும்னு விரும்ப மாட்டோம், கர்த்தர் நம்மை புகழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறவர்களா இருப்போம். அடுத்து பாருங்க, இந்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது யாராவது சந்தோஷமா இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. யாராவது உயர்ந்திருப்பார்கள் என்றால், உடன் பிறந்தவர்களோ உங்க கூட வேலை பார்க்கிறவர்களோ, அவர்களை தேவன் கனப்படுத்தும் பொழுது அவர்களுடைய உயர்வுல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். வீண் புகழ்ச்சி இருக்காது. அடுத்து ஒருவர் மேலும் ஒருவர் பொறாம வராது. அடுத்து உங்களுக்குள்ள அந்த கோப குணம் இருந்தாதான் மற்றவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, கோபப்படுத்துவீங்க. இன்றைக்கு பாருங்க, ஒரு இடத்துல பிசாசு சமாதானத்தை குலைக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா, யாருக்கு என்ன பிடிக்காதோ அதை மற்றவர்களை பிடிவாதமா செய்ய வைப்பான். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பிடிக்காது, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில போய் அவங்கள நிறுத்தினா பிடிக்காது, அதை செஞ்சு அவங்களுக்கு கோபம் வரும். அப்ப பிசாசு இன்னொரு மனுஷனை ஸ்க்ரூ அப் பண்ணுவான், போய் அந்த வார்த்தையை பேசு. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, பெற்றோருக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ இதை நான் சொன்னா கோபம் வரும். ஏனென்றால் அதுல ஏற்கனவே அவங்க காயப்படுத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த காயத்தை போய் அந்த புண்ணை போய் நோண்டுற மாதிரி, அப்போ அவங்கள காயப்படுத்தக்கூடாது, அவங்கள கோபப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கணும். இது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கணும். அது ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டாதான் அந்த அன்பு வரும். இன்றைக்கு மறித்த பின்பதாக தாய் தகப்பனை குறித்து, உடன் பிறந்தவர்களை குறித்து, நண்பர்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க இந்த பூமியில வாழும் பொழுதே அவங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க, கோபப்படுத்தாதீங்க. அடுத்து பாருங்க, ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அது பலருக்கு தெரியணும்னு நினைப்போம். பரவாயில்ல, மனுஷனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ராஜ்யத்துல ரிவார்டு கிடையாது, மனுஷனுக்கு தெரியலைன்னா பரலோகத்துல நீங்க நினைச்சு பார்க்க கூடாத ரிவார்டை ஆவியானவர் கொடுக்கிறாரு. அதனாலதான் அந்த அன்பின் ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது அவர் சொல்லுவார், எல்லாவற்றையும் மறைஞ்சிச்சே, மறைந்திருந்துச்சே. அல்லேலூயா. மறைஞ்சி இருக்க இருக்க நாம் பலம் உள்ளவர்களா இருப்போம். உங்க உண்மையை ஒருவேளை உங்க குடும்பத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள், ஆனா அந்த உண்மைக்குரிய பலனை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு, பூமியிலையும் கொடுப்பாரு, அவருடைய ராஜ்யத்துக்கும் கொடுப்பாரு. இந்த அன்பின் ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் போது தேவையில்லாம எல்லாரும் புகழணும், தேவையில்லாம நீங்க செஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். கர்த்தர் இந்த கிருபைகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்க ஆத்துமாவில் ஒரு சுக வாழ்வே கொடுப்பாராக. உங்க ஆத்துமாவை கர்த்தர் சமாதானத்தோடு கூட காப்பாற்றுவாராக. உங்க ஆத்துமாவில் ஒரு தூய்மையான பலனை பரிசுத்த ஆவியானவர் தந்துருளுவாராக. இந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை நடத்த போகிறபடினால் எல்லாருடைய கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஃபாதர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்துமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரிங்கள் பலனாக இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தப்பா, பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீண் புகழ்ச்சிக்கும் ஆண்டவரே, கோபத்துக்கும் பொறாமைக்கும் மற்றவர்களை கோபப்படுத்துகிற அந்த கிரியைகளுக்கும் அப்பா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் கர்த்தர் வைத்து மூடிக்கொள்வீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day.